श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगदाम्बति शुक्लां वरधरं विष्णुं सजिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये निश्चद्विरतवक्त्राद्याः पारिषद्याः परश्शतम् विघ्नम् निघ्नन्ति सततम् विश्वक्सेनम् तमाश्रये व्यासम् वसिष्ठात्तारम् शक्तेः पौत्रमकल्मठम् पराशरात्पदम् वन्दे शुकतातम् तपोनिधिम् व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैक्यरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत्। विष्णुधर्मत्रे 26வது அத்தியாயம் நாம் பார்க்கணும். இதுவரை பகவானை குறித்துள்ள ஆராதன ரூபமாக இருக்கக்கூடிய விரதங்கள் பலவற்றை சொன்னார். பல விரதங்கள் எல்லாம் காமிய விரதங்கள். இந்த விரதங்கள் எல்லாவற்றிலும் அடிப்படை விஷயங்கள் அப்படின்னு சொல்றது உண்டு. விரதம் அப்படின்னு சொன்னாலே அதுல சில கட்டுப்பாடுகள் அதெல்லாம் உண்டு. குறிப்பாக இந்த விரதங்கள் எல்லாம் முக்கியமான அம்சமாக உபவாசம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வரும். உபவாசம் பண்ண முடியாதவர்கள் அதனுடைய ஸ்தானத்திலே பலகாரம் அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிடலாம் அப்படின்னு ஒருவேளை சாப்பிடலாம் அப்படின்னா வரும்பொழுது அது பகவத் பிரசாதமா தான் இருக்கணும். பகவத் பிரசாதத்தை தான் சாப்பிடணும், வேற சாப்பிடக்கூடாது என்பதாக வரும். அது மட்டும் இல்லாமல் பகவத் சிந்தனம், பகவத் கீர்த்தனம் இதெல்லாமும் விரதத்தினுடைய அங்கம் என்பதாக வரும். இந்த மாதிரி விரத விசேஷங்கள், அந்த விரதத்தினுடைய அங்கங்கள், இதங்கள் எல்லாம் பற்றி சொல்லும் போது கூடவே இன்னொரு விஷயம் ஒன்னு சொல்லியிருக்க எல்லா விரதத்திலையும் என்னன்னு கேட்டா, சில அபசாரங்கள், சில தவறுகள் அதெல்லாம் செய்யக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். விரதத்துல இருக்கிறவன் எப்படி அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்றது விசேஷமோ அந்த மாதிரி அந்த விரத காலத்துல அவன் வந்து தப்பான காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. நாச்சியார் எப்படி திருப்பாவையில் அருளி செய்கிறாரோ, செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம் அப்படின்லாம் சொல்றாரு. செய்யாதன செய்யும், பெரியோர்கள் செய்யாதெல்லாம் செய்யக்கூடாது. கடாபண்ணான் கோல் மூட்டுதல், ஹிம்சை பண்ணுதல் இதெல்லாம் கூடாது. விரதம் அப்படின்னு சொன்னான்னா நாம வந்து உபவாசம் இருக்கோம், பகவத் சிந்தை பண்றோம்னு மாத்திரம் இல்லாமல் பிறருக்கு ஹிம்சைப்படக்கூடிய காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. அதுவும் விரதத்துல சேர்த்தி தான். அதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும் போது பாஷண்டிகளோட பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார். அவர்களோட பழகக்கூடாது, அவர்களோட பேசக்கூடாது விரத காலத்திலே அப்படின்னு ஒன்னு பல தடவை சொல்லியிருக்கார். அப்ப அடுத்தது என்ன கேள்வி வரும்னா, பாஷண்டிகள்னா யாரு, யாரு கூட பேசக்கூடாது அப்படின்னா அதுக்கு பதில் சொல்வதாக இந்த 26வது அத்தியாயம் இருக்கு. பாஷண்டிகள்னா யாரு அப்படின்னு, பாஷண்டிபிகி அசம்ஸ்பர்ஷம் அசம்பாஷணமேவச்ச விஷ்ணோர் ஆராதன பரைஹி நரைஹ்காரியம் உபோஷிதைஹி. உபவாசத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் பாஷண்டிகளோட பேசக்கூடாது, பாசண்டிகளோட தொடக்கூடாது, தொட்டா தீட்டு மாதிரி அப்படின்னு இருக்கே அப்படின்னு நீங்க சொன்னங்க இல்லையா. கிம் புரூஹி லக்ஷணம் தேஷாம், அந்த பாசண்டிகளுடைய லட்சணம் என்ன, பாசண்டிகள் யாருங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, யாதிசான் வர்ஜயே துவதி அப்படின்னு. அவர்களோட சந்தாபம் பண்ணக்கூடாது, தரிசனம் பண்ணக்கூடாது, ஸ்பர்சனம் பண்ணக்கூடாது. கண்ணால பார்த்தாலே தப்பு, தொட்டா தப்பு, பேசினால் தப்பு. விரத காலத்துல குறிப்பாக தப்புன்னா ஏன்னு கேட்டா அவ கொஞ்சம் ஆபத்தானவர்கள், அதனாலதான் சொல்ற.
கிம் ருஹி லட்சணம், அவளுடைய லட்சணம் என்ன, ஏன் அவளோட இந்த மாதிரி இந்த அளவு அவளோட வந்து நாம் விலகி இருக்கணும், அவளை விட்டு விலகி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணம் என்ன, பாஷண்டிகள்னா யாரு, அவளுக்கு என்ன அடையாளம் முதலானதை எல்லாம் கேட்கிற கேட்டா அதுக்கு புலஸ்தியர் அப்படிங்கிற ஆச்சாரியன் பதில் சொல்றார். புலஸ்திய உவாச்சா ஸ்ருதி ஸ்மிருத்யுதிதம் தர்மம் வர்ணாசிரம விபாகஜம் உல்லங்கே பிரவர்த்தந்தே ஸ்வேச்சையா கூட்டயுக்திபிஹி விகர்மாபிரதா மூடாஹ யுக்தி பிராகல்பிய துர்மதாஹ பாஷண்டினஸ்தே துஷீலாஹ நரகார்ஹா நராதமாஹ. பாஷண்டியுடைய லட்சணத்துல முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, வேதத்துல ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்ட தர்மம் இருக்கு இல்லையா, வர்ணாசிரம தர்மங்கள், அதை மீறி நடப்பவர்கள் பாஷண்டிகள். வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் கொஞ்சம் கூட மதிப்பு இல்லாமல், இதெல்லாம் பைத்தியக்காரன் எவனோ ஒருத்தன் எழுதி வச்சுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதை மீறி நான் இப்படி என்ன இஷ்டப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சுவேச்சையா ஏ பிரவர்த்தந்தே, தன் இஷ்டப்படிதான் நான் இருப்பேன். என்ன வர்ணாசிரம தர்மம் சொல்லச்சே, அதுல நிறைய கட்டுப்பாடுகள்லாம் நிறைய இருக்கு, இந்த கட்டுப்பாடுகள்லாம் அவளை கட்டுப்படுத்தாது அப்படின்னா நான் அதுப்போ அதுக்கெல்லாம் மதிப்பு எதுவுமே கிடையாது, வேதம் சொன்னா என்ன ஸ்மிருதி சொன்னா என்ன இதெல்லாம் எதுவுமே நான் அனுஷ்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை மீறி இருப்பவர்கள் ஸ்வேச்சையா கூட்ட யுக்தி பீஹி தன் இஷ்டப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இருக்கவர்கள், நம்ம ஏதாவது சொன்னா கூட கூட்ட யுக்தி பண்ணுபவர்கள், துர்யுக்தி எல்லாம் வச்சுன்னு அது எப்படி இது எப்படி அப்படின்னு கேள்விகள் எல்லாம் கேட்டேன், இது பைத்தியகாரத்தனமா இருக்கே அப்படின்லாம் சொல்லுவா. இது எல்லாமே அனுஷ்டித்து பார்த்தா தான் தெரியும், எப்பவுமே எந்த தர்மமுமே அனுஷ்டித்தால்தான் அதனுடைய அருமை பெருமை நமக்கு புரியும். என்ன சொல்லதை கேட்டா சாதாரணமா புரியாது, சொல்லதை கேட்கச்சு கேட்டுருவோம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நித்தியம் அனுஷ்டிச்சு கொஞ்ச நாள் கொஞ்சம் மாசம் கொஞ்சம் வருஷம் ஆகணும் சிலதுக்கெல்லாம், அதுக்கப்புறம் தான் அதனுடைய பெருமையே நமக்கு புரியும், அது வரைக்கும் புரியாது. அந்த மாதிரி இருக்கச்ச முதல்லயே ஹேதுவாதம் யுக்திவாதங்கள்லாம் பண்ணி இது எப்படி எனக்கு புரியலையே, இங்க நாம சமர்ப்பிக்கிறது சாத்தியத்தில் பித்திருக்களுக்கு எப்படி போகும் அப்படின்னு யுக்திவாதம் பண்ணிட்டு இருந்தா வச்சுக்கோங்க. அப்ப வந்து யுக்திவாதம் பண்ணி இந்த வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணாம இருந்தான்னா அவாதான் பாஷண்டிகள். விகர்மாபிரதா மூடாக யுக்தி பிராகல்பிய தர்மதாக. ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டா, இதை செய்ய மாட்டார்கள், வேதத்துல சொன்னதை செய்ய மாட்டார்கள் மட்டும் இல்லாமல் வேதத்துல எது கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செய்வார்கள், விகர்மத்தை செய்வார்கள், விருத்த கர்மத்தை, இதையெல்லாம் கூடாது, அப்ப சாஸ்திரங்கள்ல சிலதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்கோம். அப்ப அதெல்லாம் அதெல்லாம் தான் உடம்புக்கு நல்லது, அதெல்லாம் தான் சரீரத்தை வந்து போஷணம் பண்ணும், இன்னும் பலம் வளரும், அப்புறம் வந்து ரத்தம் அதிகமாகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சாப்பிட்றதாக சில பேர் இருக்காள். சாப்பிட்றதுன்னு மாத்தம் இல்லை, ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், எதையெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காளோ அந்த விக்கர்மத்தை விருத்தமான கர்மத்திலே ஈடுபட்டு இருப்பவர்கள் யுக்தி பிராகல், ஏன்னா யுக்தி வச்சு சொல்றேன், யுக்தி பிராகல்பியம் அவளுக்கு தான் யுக்தி இருக்கு, யுக்தி சாமர்த்தியம் அவளுக்கு இருக்கு, நமக்கெல்லாம் கிடையாது. கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது, ஏன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கோங்க, இதெல்லாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லதாச்சு ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ற, ஆனா கேள்வி கேட்டால் சில பேருக்கு பதில் சொல்ல தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவர்கள் அவாதான் பாஷண்டிகள், அவெல்லாம் நரகாருகாக அப்படின்னா நேர இங்கிருந்து நரகத்துக்கு போக வேண்டியவர்கள் அவர்லாம். தாம்ஸ்து பாஷண்டின பாப்பான் விகர்மஸ்தாம்ஸ்த மாணவானு வைடால விரதிகாம் செய்வன் நித்தியமேவத்து நாலு பேது. அந்த மாதிரி பாஷண்டிகள் யார் இருக்காளோ ஸ்வகர்மத்தை விட்டவர்கள், விகர்மத்தை எடுத்துக் கொள்வர்கள், அவர்களோடு பேசக்கூடாது இன்னைக்குமே நித்தியமே அப்படின்னுட்டா, நித்தியமே பேசக்கூடாது, ஏதோ விரத காலத்துல பேசக்கூடாதுன்னு மாத்திரம் இல்லாமல் அவரோட கொஞ்ச காலம் பேசினா கூட நமக்கு ஆபத்து வரும், ஏன்னா நம்ம புத்தியை மாத்திடுவா அவ பைட. அதுக்கு மாதிரி இந்த மாதிரி பக விரதம் இந்த மாதிரி விரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு ஏமாத்துபவர்கள்லாம் இருக்கா, அவர்கள்லாம் நாம் வந்து ஆள் சைவ ஆளு பேர் அவர்களோட பேசக்கூடாது. அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி வரும், அட பேசக்கூடாதுங்கிறது வாஸ்தவம், ஆனா பக்கதாரத்துல இருக்கார் பேச வேண்டி இருக்கு, பேசாம இருக்க முடியாது, பேசிட்டா என்ன பண்றது அப்படின்னா, சம்பாஷ்ய ஏதான் சுஷிஷதம் சிந்தையே தச்சுதம் புதா இதஞ்ச உதாகரே சம்யக் கிருத்வா தத் பிரவணம் மனஹ. பேசியாச்சுன்னா அதுக்கு பிராயச்சித்தமாக உடனே பகவானை ஸ்மரிக்கணும்,
அவர்களோடு பேசினதுக்கு பிராயச்சித்தமாக பகவானை ஸ்மரிக்கணும். அதுக்கப்புறம் சில பகவானை குறிச்சுள்ள சில ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லலாம். அதுதான் இப்ப சொல்ல போற ரெண்டு ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. இப்போ சாரீரவந்த கரணோபாதம் வாச்ச விஷ்ணுர் பகவான் சேஷம் சமம் நயேத்யஸ்து மமேக சர்ம பாபாதனந்தே ஹிருதி சன்னிவிஷ்டே அந்தசுத்திம் பகிசுத்திம் சுத்தோந்தர் மம யோச்சிதா. அப்படிலாம் சரீரத்திலேயோ மனசுலேயோ மொத்தத்திலையும் பகவான் தான் நிறைஞ்சிருக்கணும். இதுல ஏதாவது பாபம் ஏதாவது வந்ததுன்னா அதை பகவான் தோக்கடிக்கணும். அந்தசுத்தி பகிசுத்தி எல்லாம் எனக்கு பகவான் அச்சுதந்தான் கொடுக்கணும் அப்படின்னா பிரார்த்திக்கிற ஸ்லோகம் இது. இந்த மாதிரி ஸ்லோகத்தை சொல்லணும், பகவான் கிட்ட மனசை ஈடுபடுத்தணும், அதுதான் இதுக்கு பெரிய பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்றாரு. மாத்தம் இல்ல, விஷ்ணு சேத்தசி சம்ஸ்திதா அப்படின்னு பகவான் மனசுல இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். நம சுச்சிஷதே துக்வா சூரியம் பசியத வீக்ஷிதைஹி. அது மாத்திரம் சூரியனை பார்க்கணும், அது ஒரு பிராயசித்தம். பாசண்டிகள் பேசணை இருந்தால் சூரியனை பார்க்கணும். நம சுச்சிஷதா அப்படின்னு பகவானை குறிச்சு ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு சூரியனை பார்க்கணும். ஸ்ரூயதே ச புராமர்த்தியாஹ ஸ்வேச்சையா சுர்க்ககாமினஹ. யாக இப்படியாக பாசண்டிகள் யாருங்கிற சொல்லியாச்சு. வேதத்துக்கு நேர் எதிராக பிரவர்த்திப்பவர்கள் பாசண்டிகள், அவ்வளவுதான் சுருக்கமாக. இப்ப வந்து இதுக்கு ஒரு ஐதிஹியம் ஒண்ணு சொல்றாரு. முன்னாடி இந்த பாசண்டிகள் எப்படி வந்தா அப்படிங்கிறதுக்காக, முன்ன ஒரு சமயத்துல மனுஷர்கள்லாம் தாராளமா நிறைய பேர் சொர்க்கம் போயிட்டு இருந்தாலும், ஏன்னா எல்லாரும் சுதர்ம பரிபாலனம் பண்றவர்கள், யாருக்கும் தர்ம ஆசனத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, அதனால சொர்க்கங்கள்லாம் நிறைய பேர் போயிட்டு இருந்தார்கள். அப்புறம் வந்து தேவாஸ்தபலினோ மர்த்தேஹி வர்ண கர்மஞ்சனோ பிரதேஹி யஜ்ஞ அத்தியன தானேசு வர்த்தமான இஷ்டமானவைஹி. யஜ்ஞம் அத்தியனம் தானம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் நிறைய. அப்ப அதனால தேவர்களும் சந்தோஷமா இருக்கா, இதை பண்ற மனுஷர்களும் சந்தோஷமா இருக்கா. ஆனா இது பிடிக்கல. யாருக்கு பிடிக்கலன்னா அசுரர்களுக்கு பிடிக்கல. நல்ல காரியம் நல்ல பேர் நல்லவா நாலு பேர் நல்ல காரியம் செய்தாருன்னா அசுரர்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு நாலு பேர் இருப்பான் இல்லையா. அப்ப அசுரர்களுக்கு பிடிக்கல. அவ என்ன பண்ணா என்ன பண்றதுன்னு யோசிச்சா, அப்போ அசுரர்களுடைய புரோகிதர் ரெண்டு பேர் இருந்தார், சண்டன் ஒருத்தர் மர்க்கஹா அப்படின்னு ஒருத்தர், சுக்கராச்சாரியருடைய புத்திரர்கள் ரெண்டு பேரும் சண்டர் மர்க்கர். அவ கிட்ட போய் சொன்னான், இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க ஏதாவது வழி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டான் அவெல்லாம் சண்டரும் மர்க்கரும். தத்திர உட்ப அதுக்கப்புறம் என்ன பண்ணா, அதுக்காக ஒரு கர்மம் பண்ணான், ஒரு யாகம் மாதிரி ஒண்ணு பண்ணான் அவருடைய புரோகிதர்கள் இவர்கள், அதனால யாகம் மாதிரி ஒண்ணு பண்ண. அதுல இருந்து ஒருத்தன் வந்தான், தத்ர உட்பன்னக அதி கிருஷ்ணாங்க தமப்பிராயக அதி தாருணஹ. ரொம்ப பயங்கரமா ஒருத்தன் வந்தானா, கண்ணங்கரேல் இருந்தான், இருட்டு மாதிரி இருந்தானா, அதி பயங்கரமாக இருந்தான். தம்பாதாரஹ சாட்சியசாரஹ நித்ரா பிரகிருதி உல்பனஹ. எப்பவும் தம்பந்தான், அகங்காரம் தான், பிடிவாதம் தான், நித்ரா பிரகிருதி எப்பவும் தூங்கிட்டே இருப்பான். ஆனா அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுவேன்னா கத்தரை வந்து சன்னியாசனம் பண்ணுன்னா சரிப்படாது. இன்னும் காலங்காலத்துல இப்படி அந்நியமா எழுப்பாங்கல்ல, ஒரு 8 மணிக்கு தூங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறவள்ள அந்த மாதிரியா. நித்ரா பிரகிருதி நித்ரிய சுபாவமாக இருக்கக்கூடியவர். அவன் பெயர் மகாமோகா அப்படின்னு பெயர். மகாமோக இத்தியாத கிருத்தியரூபோ விபீஷண. விபீஷணா பயங்கரமானவன் அர்த்தம். மகாமோகா அப்படிங்கிறது அவனுடைய பெயர். மோகம்னாலே அஜ்ஞானம்னு அர்த்தம். வெறும் அஜ்ஞானம் இல்லை, மகா அஜ்ஞானம் அவனுக்கு. என்ன செய்ய வேண்டிய சமயத்துல செய்ய வேண்டிய அனுஷ்டானத்தை செய்யாம இருக்கான்னா, சூரியோதய காலத்துல அனுஷ்டானம் எல்லாருமே பண்ணணும், எல்லாருக்குமே ஏதாவது அனுஷ்டானம் இருக்கும். சூரியோதய காலத்துல தூங்கக்கூடாதுன்னு இருக்கு, ஆனா நிறைய பேர் என்ன பண்றா, எது கூடாதுன்னு இருக்கோ அதை செய்வா, எது செய்யணும்னு இருக்கோ அதை செய்ய மாட்டான். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள். இப்ப என்னாச்சு அப்படின்னு கேட்டாருன்னா, இந்த சண்டன் மர்க்கன் ரெண்டு பேர் யாகம் பண்றான் அசுராளுக்காக. அப்ப அதுல இருந்து ஒரு புருஷன் ஒருத்தர் வந்திருக்கார், அவருக்கு மகாமோகா அப்படின்னு. மோகன்னா அஜ்ஞானம், பெரிய அளவுல அஜ்ஞானம் இருக்கு.
செய்கிறது செய்யக்கூடாது எதுவே தெரியாமல் இருந்தா மகாமோகன் பேர். மகாமோகன் தான் சுவாமி தேசிகன் அருளை செய்த சங்கல்ப சூரியோதய நாடகத்துல அவன் சத்ரு பட்சத்துல வர எதிரி பட்சத்துல வில்லனாக வர. அந்த நாடகத்துல ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டான்னா விவேகா அப்படின்னு ஒரு ராஜா, ராணியா இருக்கக்கூடியவர் சுமதியின் பெயர். விவேகம்னா பகுத்து அறிதல், பிரிச்சு அறிதல், சரீரம் ஆத்மா சம்சாரம் மோட்சம் இதெல்லாம் பிரிச்சு தெரிஞ்சா இப்ப விவேகம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு தேவையான சுமதி நல்ல புத்தி அப்படின்னு ராணிக்கு பேர். அது விவேகன் அப்படிங்கிறவரும் சுமதி அப்படிங்கிறவருமாக இருந்து ராஜ்ய பரிபாலனை பண்ணிட்டு இருக்கும்போது மகாமோகன் ஒருத்தன் அவன் படையெடுத்துன்னு வரலாம்னு பாக்குறான்னு கதை வரும். அதுல இந்த மகாமோகன் தான் இவன் தான் போல இருக்கு, அவன் இதே பெயரே சுவாமி தேசியில் வச்சிருக்க. அப்போ மகாமோகன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ப அவருக்கு காரியம் கொடுத்துருக்கா. மகாமோகன் நாலு விஷயம் செய்தாராம். சதுர்தாச விபக்தஸ்ச காபியாமத்ரமஹீதலே, நாலு விதம் என்ன பண்ணார் கேட்டா, ஒண்ணு வேத தேவ த்விஜாதீனாம் ஏகாம்சேன சந்நிந்தனம், நாளா பிரிச்சு வச்சிருக்கா மகாமோகன், நாளா பிரிச்சு நாலு காரியம் செய்ய சொல்றா. முதல் காரியம் என்னன்னு கேட்டான்னா வேதத்தை வெய்யணும் கண்ணா பண்ணாது. வேதம் வைதிக தர்மங்கள், வைதிக தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணுபவர்கள் இவர்களை எல்லாம் நிந்தனை பண்ணி கொண்டிருக்க வேணும், ஓயாத நிந்தனை பண்ணிருக்க. இப்போ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கான் நாஸ்திகர்கள் எல்லாம், இதுவே காரியமா இருக்கான். அந்த மாதிரியாக வேத வைதிக கர்மங்கள் வைதிகர்கள் இவர்களை எல்லாம் ஓயாத நிந்தனை பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய முதல் விஷயம் மகாமோகனுக்கு. இரண்டாவது கரோத்யன்யேன நருதிம் யோக கர்ம சுவிந்ததி அப்படின்னு. அப்புறம் வைதிக அனுஷ்டானம் இருக்கும் இல்லையோ அதுல ஈடுபாடே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, சந்தோஷமே இருக்கக்கூடாது. வைதிக அனுஷ்டானம் எல்லாம் வேலை இல்லாதவன் தான் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதை துச்சமாக மதிக்கணும். புத்தி இல்லாதவன், வேலை இல்லாதவன் அவன் தான் பண்ணிட்டு இருப்பான் இந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு. இது ரெண்டாவது வைதிக கர்மத்துல துவேஷம், அது கூடாதுன்னு இருக்கு. அப்புறம் மூணாவது விகர்மண்ய பரேணாபி சஞ்சோஜயதி மாணவானே, விகர்மாவை செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு இருக்கும் அதையெல்லாம் விடாம செய்யணும் அப்படின்னு. எது செய்யணும்னு சொல்லிருக்கோ நல்ல கர்மாக்கள் அது செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். செய்யக்கூடாது அப்படின்னா மத்தியபானம் முதலானதெல்லாம் இருக்கும் இல்லையோ அதெல்லாம் செய்ய வைக்கணும் அப்படின்னு இருக்கிறது. இது மூணாவது காரியம். ஞானாபகார மண்யேன கரோதி த்விஜ சத்தவ, நாலாவதுனால ஞான அபகாரத்தை பண்ணணும், அதாவது நல்லவாளுடைய ஞானத்தை மாத்திடணும். அவள் ஏதோ நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு நல்லதுல ஈடுபட்டு இருந்தானா, இப்போ அவள்கிட்ட போய் தர்க்கவாதம் யுக்திவாதங்கள்லாம் பண்ணி அவளை அப்படியே மனசு மாற்றி அவளுடைய ஞானத்தை மாற்றி வச்சு அவளை அஞ்ஞானத்தில் கொண்டு வந்து விடணும். இந்த நாலு காரியமா, இந்த நாலு காரியம் அவனை பண்ண சொல்லியிருக்காங்க மகாமோகன். இந்த நாளையும் பண்றதுல அந்த மகாமோகன் நிபுணன். ஏவஞ்சது மகாமோகா சண்டம் சண்டம் வர்க்கோபாதிதா, சண்டன் வர்க்க ரெண்டு பேரும் அவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா உன்னே டம்பாதி தூஷிதா அதர்மஸ்வரூபா அதிபயங்கரஹா, எப்பவும் டம்பா நடிச்சுட்டு இருப்பான். சங்கல்ப சூரியத்தில் பார்த்தா தெரியும் மகாமோகங்கம் எப்பவும் டம்பா அடிச்சுட்டு இருப்பான் தன்னை பத்தி, நான் இதை சாதிச்சேன் அதை சாதிச்சேன் அப்படின்னு. அப்படியாக அதர்மஸ்வரூபமாக அதிபயங்கரமாக இருக்கக்கூடியவன் அவன் லோகத்துல போய் எல்லாருடைய புத்தியையும் கெடுத்து அவளுக்கு வைதிக கர்மத்துல உதிச்சு இல்லாத மாதிரி பண்ணி இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இறம்ப ஆரம்பிக்கிறான். தன் மோகிதானாம் அச்சிராத்து விவேகோ யாத்தி சம்சயம், அதுக்கப்புறம் இவன் மகாமோகனோட யார் சேர்ந்தாலோ போரும், எல்லாருக்குமே புத்தி கெட்டு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவெல்லாம் பாப்பங்கள்லாம் ஓயாத பண்ணின்னு இருப்பா, இருக்கிற ஞானங்கள் எல்லாம் இல்லாது போயிடும். சுகத்பிர் வாரியமானாஸ்தே பண்டிதை சிதையாணு திருச்சித்தரம் மூடாஹா கூட்டயுக்தி சமன்வதம். சில சமயம் என்ன பண்ணுவான், அந்த மகாமோகன் கிட்ட இல்ல அவனை சேர்ந்தவர்கள்ட்ட பண்டிதர்கள் ஏண்டாப்பா நீ ஏன் இப்படி பண்ற இப்படிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அவ கிட்ட அவன் கூட்ட யுக்தி பண்ணுவான், யுக்திவாதம் பண்ணுவானே தவிர அவ சொல்றது ஒத்துக்க மாட்டான். நீங்க ஒன்று மாத்திரம் நல்லா இருக்கா அப்படின்னு ஆரம்பிச்சிருவான் அவருடைய சண்டைக்கு.
சீதாதேவி ஆனவர் ராவண கிட்ட உபதேசம் பண்ணார் பாருங்க. அந்த மாதிரியாக ராவண கிட்ட போய் நீ இந்த மாதிரி பரதார பரிகிரம் பண்ணலாமா அப்படின்னு ராவண கிட்ட உபதேசம் பண்ணுவோம். அந்த மாதிரி மகாமோகன் கிட்ட போய் நல்லவா நாலு பேர் நாலு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட அதெல்லாம் எடுபடாது. மகாமோகனை சேர்ந்தவர்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவாகிட்டே இந்த வாதங்கள்லாம் எடுபடாது. ததஸ்தே ஸ்வயம் ஆத்மானம் அன்யஞ்ச அல்பமதிம் நரம் விகர்மனா யோஜயந்த சாவயந்தி ஸ்வதர்மத. அவன் என்ன பண்ணுவான் கேட்டா, மகாமோகன் மற்றவர்கள் அல்பமா நினைப்பான், புத்தி இல்லாதவாதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பா அப்படின்னு அல்பமதிகள். அவளுக்கெல்லாம் இன்னும் பரிஷ்காரம் பண்ண நாகரிகமே இல்ல சார் உங்களுக்குன்றவா, நம்மளை பார்த்து காலத்துக்கு ஏத்த மாதிரி நாகரிகமா இருக்க மாட்டேங்களே. இன்னும் கூட பழைய பழைய புராணம் பழைய ஆச்சாரம் பழைய பஞ்சாங்கம் இதையே பார்த்துட்டு இருக்கங்களே, காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்க வேண்டாமா அப்படின்னு பழைய மாதிரி வஸ்திரங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கோங்க, பழைய மாதிரி திருமணம்லாம் இட்டு இருக்கோங்க, பழைய மாதிரி அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க, நவீன ரீதியில எதுவுமே இல்லையே அப்படின்னா நம்மளையே புத்தியை கெடுக்க பாப்பா அப்படின்னு. இவ இந்த மகாமோகன் அந்த கோஷ்டியை சேர்ந்தவா, இதுல ஆரம்பம்ங்கிறவ இந்த மகாமோகன் அப்படிங்கிறதவன் தான். அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சு அசுர சிருஷ்டி அவன், அவங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சு இது நடந்துட்டு இருக்கு. பாஷண்டினோ துராச்சாராக பரான்ன குணவாதினஹ அசம்ஸ்கிருதான் அபூக்தாரஹ பிராத்யா சம்ஸ்கார வர்ஜிதாக. பாஷண்டிகளுக்கு நல்ல அடையாளம் இதுதான், என்ன கேட்டா அசம்ஸ்கிருதான் அபூக்தாரஹ, நல்ல ஆகாரத்தை சாப்பிட மாட்டான், அழகா ஆகாரம் சுத்தமா தயார் பண்ணி அதை பெருமாளுக்காக சமர்ப்பணம் பண்ணி அதை கொடுத்தா அது அவளுக்கு சரிப்படாது. எங்க எச்சல் கலந்திருக்கோ, எங்க தீட்டு கலந்திருக்கோ, எங்க பகவான் அப்படிங்கிற பேரே இல்லையோ அந்த இடத்துல போய் உட்காந்து சாப்பிட்டு வருவா, ஹோட்டல்ல போய் உட்காந்து சாப்பிடுவா, குரூப்பா நிறைய பேர் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இந்த இடத்துல இந்த இவா விருந்து கொடுக்குறா அவா விருந்து கொடுக்குறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடுவா. சாகாரத்துல என்னென்ன கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அது மொத்தமும் அங்க இருக்கும். சில பேர் பார்த்து சாப்பிடக்கூடாது, சில பேர் தொட்டு சாப்பிடக்கூடாது, இப்படி எல்லாம் நிறைய உண்டு ஆகாரத்துல. அந்த மாதிரி எச்சல் சாப்பிடக்கூடாது, அந்த மாதிரி கண்ட கண்ட காலத்துல சாப்பிடக்கூடாது, எச்சல் பட்ட அசுத்தமான இடத்துல சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய உண்டு. பகவானுக்கு நிவேதனம் பண்ணாதது சாப்பிடக்கூடாது, சம்ஸ்கிருத அன்னம் இல்லாத, அதாவது சம்ஸ்காரத்தோட அன்னம் இருக்கணும். சம்ஸ்காரம் அப்படின்னா முறைப்படி அதை அரிசினா அரிசியை களைஞ்சு இழைஞ்சு காய்கறி எல்லாம் அதெல்லாம் அலம்பி இப்படிதான் ஆச்சாரத்திலாம் சொல்றான், அந்த மாதிரி எல்லாம் பண்ணதாக இருக்கணும். இதெல்லாம் எதுவுமே இல்லாம இந்த ஆகாரத்துல என்னென்ன நியமங்கள் சொல்றாளோ அது ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் தவிர்க்கணும்னா ஒரே வழி ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதுதான். ஹோட்டல்ல போனா இது எதுவுமே கிடையாது, பெருமாளாவது பிள்ளையாரோ ஒண்ணும் கிடையாது ஹோட்டல்ல, எச்சல் தீட்டு எல்லாம் கலந்திருக்கக்கூடிய இடம் அது. அப்போ பாஷண்டிகளுக்கு அதுதான் பிடிக்கும். இங்க நல்ல கோஷ்டியில நல்ல பாகவத கோஷ்டியில சுத்தமாக பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி அந்த கோஷ்டியில நாம உட்காண்டாலே சாப்பிட உட்காண்டாலே நம்மளுடைய பாபங்கள் போகும் இருக்கு. சாப்பிட உட்காந்து சாப்பிட்டாலே நம்ம வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆசஹஸ்ரான் பங்கிம் புனந்தி அப்படின்னு வேதத்துல வரும். பங்கிம் புனந்தி கோஷ்டியே அதான் ஆகார சாப்பிட்டு இருக்க கோஷ்டிக்குள் அந்த கோஷ்டியே சுத்தம் ஆக்குறாளாம். சில மகான்கள்லாம் அவளோடு கூட அந்த மகான்களோடு கூட சாப்பிட உட்காந்துருந்தோம், உட்காண்டா நமக்கும் நல்ல பழக்கங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்றது அவளுடைய கடாட்சத்தினால. அதனால அந்த மாதிரி இருக்கிறவள் அவளோட சேர்த்து உட்காந்து சாப்பிட்றது எங்க, துராச்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் மூடர்கள் விகர்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களோட சேர்த்து சாப்பிட்றதுங்க. அப்ப இவளை என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா, பாஷண்டினா துராச்சாராக, இவளுக்கு ஆச்சாரங்கிறதெல்லாம் சரிப்படாது, ஏகாசினிக்கு சாப்பிடக்கூடாது அப்படின்னா சரிப்படாது, குளிச்சுட்டு தான் சாப்பிடணும் குளிக்காம சாப்பிடக்கூடாது அப்படின்னா சரிப்படாது. பரான்ன குணவாதினஹா, எப்பவுமே பராண்ணத்தை குணம் சொல்லிட்டு இருப்பா. அதாவது என்ன பராண்ணம் அப்படின்னு கேட்டான்னா, என்ன அன்னம் வந்து இன்னொருத்தருடைய அன்னம், அவ யாருக்கு யாராலும் சரி அங்க அது நன்னா இருக்கு அங்க அது நன்னா இருக்கு அப்படின்னு அதை சொல்லிட்டு இருப்பான். அசம்ஸ்கிருத்தான் போக்தானஹா, சம்ஸ்காரத்தோட இல்லாமல், அதாவது சுத்தமாக இல்லாமல்னு அர்த்தம் வச்சுக்கலாம் இப்ப சுத்திக்கு, அதை சாப்பிடுவார்கள். வியார்த்தியாக சம்ஸ்கார வர்ஜிதாக, இவளுக்கும் சம்ஸ்காரம் கிடையாது, இவ சாப்பிட்ற ஆகாரத்துக்கும் சம்ஸ்காரம் கிடையாது, எதுவும் நல்லபடியா அமையாது அப்படின்னு அர்த்தம். அப்படி இருந்தான்னா அவெல்லாம் பாஷண்டிகள், பாஷண்டாக பாபக சங்கல்பாக
दाम्भिकाः शतबुद्धयः कर्णशङ्करकर्तारः मायाव्याजोपजीविनः निःशौचाः वक्रमतयः नान्यदस्तीति वादिनः. அதனால பாபம் பண்றவர்கள் தாம்பிகர்கள் தம்ப பெருமை அடிச்சுக்கிறோம் இவளுக்கு தான் எல்லாம் தெரியும்னு சட்டபுத்திகள் பிடிவாதம் உள்ளவர்கள் வர்ண சங்கர கர்த்தாரக எப்படியாவது பண்ணி ஜாதி ஆசிரம நியமங்கள்லாம் மாத்தி வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிடணும்னு நினைக்கிறவார்கள். அந்த மாதிரி நிச்சௌச்சாக சுத்தமே இல்லாதவர்கள் காலங்கத்தால் எழுந்த உடனே காபி சாப்பிட பள்ளிக்கூட தேய்க்க மாட்டேன். அந்த மாதிரி வக்ரமதயா நேர் புத்தி கிடையாது போன மன கேள்வி கேட்பார்கள். நாண்யதஸ்திவாதினஹா நாம் அனுபவிக்கிறோம் தவிர நாண்யதஸ்தி வேதம்னோ ஈஸ்வரனோ தர்மம்னோ புண்ணியம்னோ சொர்க்கம்னோ நரகம்னோ எதுவுமே கிடையாது அப்படின்னு நான் அஸ்தின்னு சொல்றபடினால்தான் அவளுக்கு நாஸ்திக்காக அப்படின்னு ஏவம் விதாஸ்தே சன்மார்காத்து வேத புரோக்தாத்பகிஷ்டிதாக ஏவம் விதாக சதா நத்ராக சததம் பாப பூருஷாக. இந்த மாதிரியாக வேத மார்க்கத்திலேருந்து வெளியில யார் இருக்காளோ வேத அனுஷ்டானத்தை எல்லாம் யார் நிந்தனம் பண்ணிட்டு இருக்காளோ கிரியாகலாபம் நிந்தந்த அவெல்லாம் பாஷண்டிகள் அவெல்லாம் கடைசியில் நரகத்துக்கு போய் சேருவார்கள். அப்படிப்பட்டவர்களோட பேசக்கூடாது, அவளை பார்க்கவே கூடாது. தேஷாம் தர்சன சம்பாஷண ஸ்பர்சனானி நரைஷதா பரித்தியாஜ்யானி திருஷ்டேச புரோக்த சம்பாஷணேசயா மூணு பண்ணக்கூடாது. அவளோட அவளை பார்க்கவே கூடாது, அவளோட பேசக்கூடாது, தொடக்கூடாது. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அவளை விட்டு தூரம் போயிடணும். ஆனா வந்துருத்தே அப்படிங்கிற தொட்டாச்சே பேசியாச்சே அப்படின்னா சம்ஸ்மிருத்தே கேசவம் ஸ்மிருத்வா சுச்சிர் ஆதித்ய தரிசனாதே உடனே பகவானை ஸ்மரிச்சுக்கணும். சூரியனை பார்க்கணும்னா சூரிய மண்டலத்துக்குள்ளே பகவான் இருக்கா, அதனால சூரிய தரிசனம் பண்ணுவார்கள். சம்ஸ்பர்ஷே ச புத ஸ்நாத்வா அவளை தொட்டாச்சுன்னு உடனே ஸ்நானம் பண்ணிடணும். சுச்சி சுச்சிஷதம் ஸ்மரேத்து அவளை தொட்டா தீட்டு, அதனால நாஸ்திகம் தொட்டா தீட்டு சந்தேகமே இல்லை, அதனால ஸ்நானம் பண்ணணும்ன்றார். அப்புறம் பகவானை ஸ்மரிக்கணும், அப்புறம் வந்து ஆதித்ய தரிசனம் பண்ணணும். பவத்யதா சதைவைஷாம் ஆலாப ஸ்பர்சனம் தேது புண்ணியகாமோ மகாபாகா கிம் புனர் எது போஷிதா. அதனால எப்பவுமே வாழோட பேசக்கூடாது, குறிப்பாக உபோஷிதாகனு விரத சமயத்துல பேசக்கூடாது அப்படின்னு இருக்கு. யதோஹி நிந்திதே கர்மண்யபியாசோ ரதிரேவச பாஷண்டினாம் அசேஷானாம் அப்ரீதிர் வேத கர்மணி. நிந்திதே கர்மணி அபியாசா, கூடாதுன்னு எதை சொல்றாரோ அதை கஷ்டப்பட்டு பண்ணுவான், அதுக்கு அபியாசங்கள்லாம் எடுத்துட்டு அதை எப்படி பண்ணலாம்னு பார்த்து பண்ணக்கூடியவன். ஆக இப்படிப்பட்டவர்கள் தான் பாஷண்டிகள். இவாளோட ஆலாபம் ஸ்பர்சனம் சம்பாஷணம் முதலானதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு பாஷண்டிகளுடைய லட்சணத்தை அதுவும் சொல்றாருங்க. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா யாரோட பேசலாம் அப்படின்னா பாகவதனோட பேசலாம் அப்படின்னு இருக்கட்டும், யாரோட பேசக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா, பேசக்கூடாது பார்க்கக்கூடாது அப்படின்னு. அது இவர்களோட இந்த மாதிரியாக பாஷண்டிகளுடைய லட்சணங்களை சொன்னார். சுருக்கமாக சொல்லணும்னா யுக்திவாதம் பண்ணிட்டு வைதிக மார்க்கத்தை நிராகரணம் பண்றவா யாரோ அவெல்லாம் பாஷண்டிகள் அப்படின்னு ஆச்சு. இப்போ இந்த மாதிரி பாஷண்டிகள் அசம்பாஷ்ய சம்பாஷணம் பெயர், பேசக்கூடாதவரோட பேசினான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிராயசித்தங்கள்லாம் நிறைய இருக்கு. குறிப்பாக இப்ப சொன்னார் இல்லையா பகவானை ஸ்மரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியான பிராயசித்தங்கள் சூரியனை பார்க்கணும் பகவானை ஸ்மரிக்கணும். சுவாமி தேசியம் என்ன சொல்றாரு, நம்ம திருமணம் 12 திருமணம் எடுக்கிறது கூட அதுக்காக தான் இருக்காரு, அதுவும் ஒரு பிரயோஜனம். இந்த பாஷண்டிகளை பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அப்ப நமக்கு பாபம் வந்துடும், பார்த்தாலே பாபம் வரும். அது வராம இருக்கிறதுக்கு இந்த 12 திருமணம் எட்டுன்றோம்னா அந்த பாபங்கள் எல்லாம் வராது. அதனால எப்பவுமே துவாதச ஊர்துமன்றத்தோட 12 திருமணோட இருந்தா அது ஒரு பாதுகாப்பு. திருமண் எட்டுண்டா பாதுகாப்பு இருக்கிற அப்படின்னால்தான் அதுக்கு திருமண் காப்பு அப்படின்னே பேர். திருமண் காப்பு, காப்புன்னா ரக்ஷா, நமக்கு ரக்ஷையை கொடுக்கறது திருமண்ங்கிறது. என்னன்னா அஞ்ஞானத்திலிருந்து ரக்ஷையை கொடுக்கும், அப்புறம் இதே மாதிரி பாபத்திலிருந்து ரக்ஷையை கொடுக்கும், பாபம் செய்ய விட்டாதபடி நம்மை தடுக்கும் இது. அதனாலதான் இதுக்கு திருமண் காப்பு அப்படின்னு பெயர். ஆக இந்த மாதிரி ரீதியில அவர்களோட பேசினால் அதுக்கு பரிகாரமாக பெருமானை தியானிக்கணும். அந்த மாதிரி ரகசியத்திரசாரத்திலே சொல்லும் பொழுது
ஆச்சாரிய தியானம் கூட சொல்லியிருக்கார். ஆச்சாரியனுடைய தனியன் இல்ல ஸ்ரீமதே அப்படின்னு சொல்லி ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சொல்லி நமகான்னு சொல்லி கைகூப்பி ஆச்சாரியனை ஸ்மரிச்சுன்னு இருந்தால் அதுவும் ஒரு பிராயச்சித்தமாக ஆகும். இந்த பாஷாண்டிகளை பார்த்தாலோ இல்ல இவாளோட பேசினாலோ அதுக்கு பிராயச்சித்தமாக அதுவும் ஆகும் அப்படிங்கிறது நினைவு கோரி. இதே மாதிரி இவாளுக்கு ஏன் பாஷண்டிகள் பெயர் வந்தது, இது எப்படி வந்ததுங்கிறத பத்தி ஸ்ரீமத் பாகவதத்துல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இங்க இருக்கிறது மகாமோகன் ஒருத்தனை சிருஷ்டி பண்ண அப்படின்றது. ஸ்ரீமத் பாகவதத்துல அழகா இருக்கு ஒரு விஷயம், அங்க பிருத்து மகாராஜர் அப்படின்னு ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். அவர் பகவானுடைய அவதாரமாக பாகவதம் காமிக்கிறது. ஏன்னா பகவானுடைய அம்சம் அவருக்கு நிறையா இருக்கு. உண்மையிலேயே பெரிய உண்மையிலேயே விசேஷமான ராஜா. ஏன்னா வேதத்திலேயே அவரை பத்தி சொல்றோம், பிருத்தர்வை என்னஹா அபியசிச்சதா அப்படிலாம் வரும். வேணன் அப்படிங்கிறவருடைய புத்திரன் தான் இந்த பிருத்து அப்படிங்கிறவர். இவர் வந்து நம்ம பாரத தேசத்துல இருந்த ராஜாக்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். எப்படி ஆனால் பரதன் ராஜா ஒருத்தர் இருந்தார், அவர் ரொம்ப முக்கியமானவரோ. இந்த ராஜாக்கள்லாம் எத்தனையோ வருஷம் முன்னாடி வந்துவா, கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரத்துக்கெல்லாம் முன்னாடி இருந்த ராஜாக்கள் வரலாம், ஆதி காலத்து ராஜாக்கள். அதுல பரத மகாராஜர் அவர் தான் அழகா ராஜ்ய பரிபாலனம் பண்ணி பின்னாடி ஜடபரதர் ஆனார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவருக்கும் முன்னாடிதான் இந்த பிருத்து மகாராஜர் கதை வந்திருக்கு. இவரும் ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். அப்படி விசேஷமா இவர் என்ன பண்ணார்னா, மனுஷர்களுக்கு வாசம் பண்ணுவதற்காக கிரகங்கள்லாம் அமைக்கணும், வாசஸ்தானம் அமைக்கணும், இதெல்லாம் ஏற்பாடு பண்ணவர் இவர் தான். அதாவது ஒரு காலத்துல மனுஷாலாம் குகையில தான் வசிச்சுட்டு இருந்தான், மனுஷாளுக்கு வீடு கட்டலாம் தெரியாது. அப்பெல்லாம் இந்த பூமி கூட நேரம் இப்படி வீடு கட்டும்படியாக இப்படி நேரம் எல்லாம் இருக்காது, அப்படி பர்வதம் காடு இப்படிதானே இருந்தது. அப்ப மேடும் பள்ளமா தான் இருக்கும், அது வந்து நேரம் வந்து சமதளமா ஆக்கினாதான் நம்ம வீடு கட்ட முடியும். அப்ப சமதளமான இருக்காது, ஏறும் இறங்கும் மேடும் பள்ளமும் இப்படியெல்லாம் மாத்தி மாத்தி இருந்துட்டு இருக்கும், கல்லா இருக்கும் மண்ணா இருக்கும், அதுல வீடு கட்ட முடியாது, கிரகம் நிர்மாணம் பண்ண முடியாது, இப்படி எல்லாம் தான் இருந்தது முதல்ல. அப்ப மனுஷர்கள்லாம் குகையில தான் இருந்துட்டு இருந்தா. அப்ப இந்த பிருத்து மகாராஜன் என்ன பண்ணார், இந்த பூமியை சமமாக்கி மனுஷர்களுக்கு தங்குவதற்கு சௌகரியமா ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். அதுக்கு முன்னாடி மிருகங்கள் மாதிரி தான் தங்கிட்டு இருந்தார், அப்படி இல்லாமல் மனுஷனுக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமா ஏற்பாடு பண்ணலாம். சௌகரியமா ஏற்பாடு பண்ணி இந்தந்த மாதிரி இருக்கணும், அதுல இந்த பக்கம் இருந்தா காத்தெல்லாம் வரும்னு ஏற்பாடு பண்ணார். நூறு விதத்துல பார்த்தா வாஸ்து சாஸ்திரம் இருக்கோ இல்லையோ, அதுக்கு ஆரம்பமே வருதான் பிருத்து மகாராஜ் எல்லாம். பூமியை பல இடத்துல சமதளம் ஆக்கினார், மனுஷால கொண்டு போய் அங்க போய் குடியேற்றினார். அவளுக்கு வெறும் குகையே இருக்க வேண்டாம், அதுக்கு என்ன எந்த மாதிரியாக ஒரு கிரகத்தையே அமைக்க முடியும் அப்படின்லாம் சொன்னார். அப்படி நிறைய பேரை சேர்ந்து இருங்கோ, சேர்ந்து இருந்து கிரகத்தை அமைக்கும் போது இப்படி இப்படி அமைச்சா நல்லது, பக்கத்துல குளம் இருந்தா நல்லது, இந்த மாதிரி அதெல்லாம் ஏற்பாடு பண்ணார். அதனால நம்ம பாரதத்துல இப்ப ரொம்ப பிரசித்தமா வாஸ்து சாஸ்திரம்ங்கிறது இருக்கு. இந்த பிரசித்தமான வாஸ்து சாஸ்திரத்துக்கு ஆரம்பம் இவர் தான், பிருத்து மகாராஜர் தான். அதனால வாஸ்து சாஸ்திரம் சாஸ்திரத்துல முதல்ல பிருத்து மகாராஜாவுக்கு பிரார்த்தனை ஒண்ணு இருக்கு, அது இதுக்கப்புறத்துல ஆரம்பிக்கிறது. ஏன்னா அவர் தான் இந்த முதல்ல கண்டுபிடிச்சவர் அப்படிங்கிறதுனால இந்த சாஸ்திரத்துக்கு ஆரம்பம் அவர் தான். மனுஷால வீடு கட்டி குடியேறும்படி பண்ணினவர் இந்த பிருத்து மகாராஜர் தான். அவர் பரம வைதிகரா இருந்தார், அவர் பகவானுடைய அவதாரம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய காரியத்தை பகவான் தான் வந்து நமக்காக செஞ்சு கொடுத்துருக்கார். அவர் வந்து நிறைய யாகங்கள் பண்ணார், அஸ்வமேத யாகம் 100 அஸ்வமேத யாகம் பண்ணாராம். இருக்கிற காரியத்தில் ஒரு அஸ்வமேத யாகம் பண்றதே ரொம்ப கஷ்டம், ஆனா 100 அஸ்வமேத யாகம் பண்றார். நீ எப்படி பண்ணீர் அப்படின்னு கேட்டா யார் கேட்டாலுமே நான் எங்க பண்ணேன், பெருமாள் தான் பண்ணி வைக்கிறார் அப்படின்னு தான் சொல்லுவார். யாகத்துல நடுவுல எழுந்து அழகாலாம் பேசுவார். இப்ப பேசச்சல பகவான் நாமா பகவான் குணங்கள் இதை எல்லாம் சொல்லி பகவத் ஆராதனமா இது இருக்குங்கிறதெல்லாம் சொல்லி பகவத் குணங்களை எல்லாம் நிறைய சொல்லுவார். இந்த மாதிரியாக அஸ்வமேத யாகத்தை பண்ணும்போது பகவத் ஆராதனமாக பண்ணவர், பகவத் குணங்களை சொன்னவர். அதுல 100 அஸ்வமேத யாகம் பண்ணியாச்சுன்னா அடுத்தது அவன் இந்திர பதவிக்கு போயிடலாம், அடுத்த தேவலோகத்துல இந்திர ஸ்தானம் அவனுக்கு. அதை பார்த்து இப்ப இருக்கிற இந்திரன் யாருமே 100 பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவனே இருந்துட்டு இருப்பான் இந்திர பதவியில. ஆனா யாராவது ஒருத்தர் 100 பண்றா அப்படின்னா உடனே இந்திரனுக்கு பயம் வந்துடும். ஏன்னு கேட்டா அடுத்து அவன் ஸ்தானம் முடிய போறதுன்னு அர்த்தம். அதுக்கு ஓ நம்மகிட்ட முடிஞ்சுட்டு போல இருக்கு, அடுத்து ஒருத்தர் வரப்போறார் போல இருக்கு அப்படின்னு. அதனால யாருமே 100 அஸ்வமேத யாகம் பண்ணாம இருக்கணுமேன்னு அவனுடைய எண்ணம்.
தன் கடவையை காப்பாத்திக்கணுமே அப்படிங்கிறதுக்காக. அதனால இந்திரன் என்ன பண்ணான், அந்த பிருத்து மகாராஜாவுடைய 100வது அஸ்வமேதத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தான். அஸ்வமேதத்துல குதிரையை ஒன்று ஓட்டின்னு போவா முதல்ல, அதுக்கு யாரும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்காம இருக்கணும், அப்பதான் அஸ்வமேதையாக நடக்கும். அந்த மாதிரி குதிரையை ஓட்டின்னு போச்ச, அந்த குதிரையை அபகரிச்சுட்டான் இந்திரன். கண்ணுக்கு தெரியாம வந்து இந்த குதிரையை அபகரிச்சு போயிட்டா அப்புறம் குதிரை இருக்காது, அப்புறம் அஸ்வமேதயாகம் பண்ண முடியாது. அதனால அவன் வந்து குதிரைய அபகரிச்சுன்னு போயிட்டான். அப்படி இல்லட்டா யாகத்தினுடைய பசுவை அபகரிச்சுன்னு போயிட்டான். யாகத்துல கொடுக்க வேண்டிய பசுவை அபகரிச்சுன்னு, பசுனா ஒரு மிருகத்தை அபகரிச்சுன்னு போயிட்டான்னு அர்த்தம். அப்போ குதிரையை அபகரிச்சுன்னு போயிட்டான்னு இல்லை, யாகத்துக்காக ஒரு மிருகத்தை கட்டி வச்சிருந்தான், அதை அபகரிச்சுன்னு போயிட்டான்னு இருக்கு. இது அத்திரி மகரிஷி இதை பார்த்துட்டார், அவர் தான் யாகம் பண்ணி வைக்கிறவர். அவர் பார்த்து இந்த பிருத்து மகாராஜனுடைய புத்திரன் ஒருத்தன் இருந்தான், அவனை கூப்பிட்டு இங்க பாடுறான் அதை அபகரிச்சின் போல போய் மீட்டு வா நீ அப்படின்ட்டா, உடனே அவனும் கையில வில்லெல்லாம் எடுத்துன்னு மகாவீரன் அவர், அதனால வேகமாக துரத்தின்னு போனான். போய் எப்படியாவது அவர் அவர்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சு, அது ஏதோ ஒரு ராஜாவாதான் இருக்கணும், அவர்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சு இந்த மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் போனா துரத்தின்னு வேகமா போனான். அவரும் அந்த இடத்துக்கு போய் அங்க போய் அவன் கையில வில்லு எடுத்து அஷ்ட பிரயோகம் பண்ண போறான். அந்த சமயத்துல பார்த்தான்னா இந்திரன் வந்து ஒரு ராஜாவா இருக்குல்ல, அவன் வந்து வேஷம் போட்டுருக்கான், ஜடா தரிச்சுண்டு உடம்பு முழுக்க விபூதியை பூசிண்டு இந்த மாதிரி வேஷம் போட்டுருக்கான். இவனை பார்த்த உடனே அந்த பிருத்து மகாராஜனுடைய புத்திரன் அசந்து போயிட்டான், இது யாரு, யாரோ ராஜாவோ யாரோ ஒருத்தர் வந்து அபகாரம் பண்ணுவா அப்படின்னு நான் நினைச்சேன். இவர் பார்த்தா இவர் ராஜாவா, இவர் யாருன்னே தெரியலையே, இவர் வைதிகரா, இவர் பார்த்தா ஒரு பக்கம் இப்படி இதெல்லாம் வஸ்திரங்கள்லாம் கலர் கலரா வஸ்திரம் போட்டு இருக்கார், உடம்பு முழுக்க விபூதி போட்டிருக்கார், ஜடாமுடி தரிச்சுட்டு இருக்கார், அப்ப ரிஷியா, இது என்னன்னு புரியலே, இவர் யாருன்னே தெரியல அவனுக்கு, யாருன்னா யாருன்னு தெரியலங்கிறது கிட்டோம், இவர் எந்த மாதிரி ஆசாமின்னே தெரியல, என்ன மனு ரிஷி மாதிரி இருக்கானா அப்படின்னு சொல்ல முடியல, ரிஷி வேஷம் போட்டுருக்கான் ஜடையெல்லாம் தரிச்சுட்டு இருக்கானே தவிர ஆனா ரிஷியுடைய காரியத்தை பண்ணல. சரி ஏதோ அசுரனா இருக்கும் பார்த்தானா, அப்படியும் இல்லை. ஏன்னு கேட்டா என்ன விபூதி எல்லாம் இட்டுன்னு பார்த்தா பக்தான் மாதிரி இருக்கா, இது யாருமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவன் திகைச்சு போயிட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தா, நல்லவனா கெட்டவனா அப்படின்னு. அப்ப அத்திரி மகரிஷி சொன்னார், அப்பா ஏன் யோசிக்கிற, எப்ப யாகத்தை அவன் கெடுக்கணும்னு வந்தானோ அப்ப கெட்டவன் தான், அதுக்கப்புறம் அவன் யாரா இருந்தா நமக்கு என்ன, என்ன வேஷம் போட்டா நமக்கு என்ன, யாகத்தை தானே துவம்சம் பண்ணணும்னு வந்தான், அப்ப அது அவன் அதர்ம காரியத்தை செய்யறான், அதனால நீ கொஞ்சம் கூட சிந்திக்காமல் நீ யுத்தம் பண்ணி அதை வீட்டுண்டு வா அப்படின்னா, சரி அவர் சொல்லிட்டாங்க அப்படின்னால இவன் அஸ்த பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சான். இவனுக்கு பயந்து இந்திரன் ஓடி போயிட்டான். அப்புறம் அந்த யாக பசு இருக்கோ யாகம் மிருகம் அதை மீட்டு கொண்டு வந்தார், அதனால விஜிதாஸ்வகா அப்படின்னு பெயர் அந்த புத்திரனுக்கு. என்ன அஸ்வத்தை மீட்டு கொண்டு வந்தபடினாலே விஜிதாஸ்வகா அப்படின்னு பெயர். அந்த இந்திரன் என்ன பண்ணா, இவனை பார்த்த உடனே பயந்து ஓடிட்டான் இல்லையா, அப்ப அந்த குதிரையும் விட்டுட்டு போயிட்டான். அஸ்வமேதத்துல அஸ்வந்தான் மிருகம் போல இருக்கு, அப்ப அதையும் விட்டுட்டு போயிட்டான். அப்புறம் இவர் ஒரு வேஷம் போட்டிருந்தா இல்லையா, அந்த வேஷத்தையும் விட்டு போயிட்டான், போற வேகத்துல வேஷம் கலைஞ்சிருச்சு. அப்ப இந்திரன் என்னமோ இந்திரன் தான் இந்திரன் வந்திருக்கேன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்திரனுடைய கிரீடம் வஜ்ராயுதம் அதெல்லாம் விட்டுட்டான், விட்டுட்டு வேற என்னென்னமோ எல்லாம் பூசின்னு வந்தான். அந்த வேஷத்தை எல்லாம் அப்படியே போட்டுட்டு அவன் ஓடி போயிட்டான். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இவன் வந்து குதிரையை வச்சு திரும்பி வந்துட்டான், இந்திரன் கலைச்சு போட்ட வேஷம் இருக்கும் இல்லையோ அதை சில பேர் எடுத்துட்டான், அதை போட்டுருந்தான். அவதான் பாஷண்டிகள், அதாவது அது என்ன கேட்டான்னா, ஒன்னு கலர் ட்ரெஸ், சாதாரணமா வெள்ள வஸ்திரம் அப்படின்னு இல்லை, கலர் ட்ரெஸ்னா என்ன கேட்டானா வெள்ள வஸ்திரம் தான் உடுத்தணும், புருஷா எல்லாம் வந்து வெள்ள வஸ்திரம் தான் உடுத்திக்கணும் அப்படின்னு இருக்கு, ஆனா கருப்பு சிவப்பு இந்த மாதிரியாக அது கலர் கலரா குறிப்பா கருப்பு வஸ்திரம் அதை உடுத்திக்கிறது, அந்த மாதிரி உடம்பு முழிக்க பஸ்மத்தை பூசிக்கொள்ளுதல் அப்படின்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே சில பேருக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கும், அம்மா எல்லாருமே ஒரே மாதிரி வெள்ளை வஸ்திரம் உடுத்ததை காட்டில் கலர் கலராக இருக்கலாமேன்னு எண்ணம். இன்னும் கூட சில பேர் என்ன நினைச்சிருந்துருக்கான் கேட்டா,
நம்மள வாழ்லயே கூட சில பேர் என்ன நினைச்சிருந்திருக்காங்க கேட்டா, இந்த காவி கலர்ல ஒரு வஸ்திரம் இருக்குல்ல, அது உடுத்தினா ரொம்ப விசேஷம், அது பக்திக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பெரியவாள்லாம் சுக்ல வஸ்திரம், அதாவது விஸ்திரம், அதுக்கப்புறம் திருமண், இதெல்லாமே வெள்ளையா இருக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் அப்படின்னு திருப்பாவையில வரும். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார். இதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணுச்ச, செங்கல் பொடி கூரை அப்படின்னு சிவந்த வஸ்திரம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லச்ச மாதண்டிகள் அப்படின்னு அர்த்தம் பண்றாங்க. நம்ம தேவதையை இல்ல, வேற தேவதையை சேவிக்கிறவர்கள், துர்தேவதையை சேவிக்கிறவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம், ரெண்டு அர்த்தம் இருக்கு, அதுல இதுவும் ஒரு அர்த்தம். ஆனால இந்திரன் கழட்டி போட்ட அந்த வேஷம் இருக்கோ இல்லையோ, அதைதான் ஒசத்தி நினைச்சுட்டாவா, வேற ஒண்ணு இல்லை. இவாளுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துருட்டும், ஓ இதுதான் ஒசத்தி, ஒரு சாதாரண எல்லாரையும் மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, நம்ம கொஞ்சம் விசேஷமா இருக்கணும் அப்படின்னா, அப்ப நம்ம கொஞ்சம் விசேஷமான வஸ்திரத்தை உடுத்திப்போம் அப்படி விசேஷமா வஸ்திரத்தை உடுத்திட்டு, இன்னும் அவனுடைய ரூபம் என்னவோ அதெல்லாம் எடுத்திருந்தேன். தது அவத்தியம் ஹரே ரூபம் ஜகுருஹு ஞான துர்பலாக அப்படின்னு ஒரு அங்க. ஏன்னா ஞானம் துர்பலம், அவன் என்ன பண்ணுவோம் போவோம், இதுதான் விசேஷம் அப்படின்னு விஷயங்கள் வேற ஒன்றும் இல்லை, சாதாரணமா இருக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி இருந்தாதான் விசேஷம் அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். அதனால இதுதான் பக்தி கடையாளம் அப்படின்லாம் நினைச்சுட்டு இருக்கான். அது நினைச்சுன்னா அந்த மாதிரி தரிசின்னு இருக்கான். அது வந்து உண்மையில என்னன்னு கேட்டா, இந்திரன் கழட்டி போட்டதெல்லாம் பாப்பகண்டம்னு பேர் இருக்கு. ஏன்னா பாப்பம் பண்றதுக்காக தான் இந்த ரூபத்தை எடுத்துன்னு வந்தான் அவன், அந்த குதிரை எப்படிங்கன்னு போறதுக்காக, திருடின்னு போறதுக்காக இந்த ரூபத்தை எடுத்துன்னு வந்தான், அதுக்காக போட்ட வேஷம் இது. அதனால இதுக்கு பாபகண்டம் அப்படின்னு பெயர். அதுதான் பாகண்டம் அப்படின்னு ஆயிட்டு, அதுதான் பாகண்டிகள் அப்படின்னு இல்ல பாஷண்டிகள் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுதான் சொல்லிட்டு இருக்கேன் இப்படின்னு. அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை, இவர் யாகத்தை வந்து அழகா நடத்தினார், பிருத்து மகாராஜன் யாகத்தை அழகா நடத்தினார் அப்படின்னு இருக்கு. பிருத்து மகாராஜனுடைய யாகத்துல பெருமாளே சாட்சாத்தா நேரம் வந்தார் அப்படின்னு கூட ஒரு ஐதிஹியம் இருக்கு. நேரம் வந்து சேவை கொடுத்தாராம், அந்த யாகத்தினுடைய பங்கு சீகரிப்பதற்காக நேரம் வந்தார். ஏன்னா பெருமாளுக்கு ஆராதனமா தானே அவர் பண்றார். அதனால இது வந்து அதுல இருக்கக்கூடிய பாஷண்டிகளுடைய சரித்திரம். அதனால பெரிய வித்தியாசம் இல்லை, இங்கேயும் அங்கேயும் ஒரே விஷயம்தான், அப்படிப்பட்ட பாஷண்டிகளோட ஆலாப ஸ்பர்சனாதிகள்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது, குறிப்பாக விரதத்துல இருக்கும்போது பண்ணக்கூடாது. வெறும் இருக்கச்ச பண்ணாலே அவ நம்ம புத்தியை மாத்திடுவா, நம்ம டயத்தை எல்லாம் அவ வேஸ்ட் பண்ணிடுவா. அதனால எந்த விதத்திலையும் அவளோட இதை வச்சுக்க கூடாது அப்படிங்கறது இங்க சொல்றேன். இதுக்கு அடுத்த அத்தியாயத்துல சொல்லக்கூடிய விஷயங்கிறது இன்னும் வேற மாதிரி விஷயமானபடினால் நம்ம இங்க நிறுத்திப்போம். இதே மாதிரியாக சஷ்டி பிரஜாபிய பரிபாலயந்தம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோபிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.